ஸோ ஹாய், ஹலோ ஸ்குவாட், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? அப்புறம் நான் தான் உங்கள் க்ரீன் கிட்டோ. என்னடா வண்டி எல்லாத்தையும் பிரித்து கிரிச்சிட்டு என்னடா போயிட்டுருக்க, எங்கடா போயிட்டுருக்கேன்னு கேட்குறீங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து இந்த வீக்கெண்டு பார்த்தீங்கன்னா கேரளா ட்ரிப் கிளம்புறோம். ஸோ ட்ரிப் கிளம்புறோம், வண்டி ரொம்ப வைப்ரேஷன் அதிகமாக இருந்துச்சு இப்போ. ஸோ அந்த வைப்ரேஷன்லாம் கிரிக்கருங்க இப்போ எப்படி ஆடுது பாருங்கள். ஸோ நேற்று நைட்டே பிரித்தாச்சு கிட்ட ஃபுல்லாக பிரிச்சுட்டு, இன்றைக்கி வந்து வைப்ரேஷன்லாம் கிளியர் பண்ணி கொஞ்சம் கீழே உள்ள ஃபியூல் பம்பெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டு வண்டியை ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு பிளானுங்க. அதனால தான் எல்லாத்தையும் கிட்டுக்கிட்டலாம் பிரிச்சுட்டு இப்படி வண்டி ஒன்றும் இல்லாமல் ஓட்டிட்டு போயிட்டுருக்கேன். எல்லோரும் பார்க்குறாங்க நம்மளே தான், என்னடா இது வண்டி வெறும் எலும்பு கூடு மாதிரி போயிட்டுருக்கேன் அப்படின்னு. ஸோ புதுசாக நம்ம சேனலுக்கு யாராவது வந்து தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், அப்படியே அந்த பெல் ஐக்கான் எழுத்தி ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் உடனே உடனே பார்க்கலாம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ், உங்களோட சப்போர்ட்னால தான் இப்போ கொஞ்சம் நிறையா ட்ரிப் கண்டென்ட் பண்ணுறேன். இப்போ நான் கரெக்டாக கேரளாவில் நம்ம எங்கெங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மூணாறில் வந்து 36 பிளேஸ் இருக்குது. அந்த 36 பிளேஸையுமே கவர் பண்ண போகிறோம் நம்ம இந்த டைமு. 36 பிளேஸையும் கவர் பண்ணிட்டு அத்திரவெள்ளி ஃபால்ஸ் போயிட்டு அப்படியே ஒண்டர்லா போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. போயிட்டு முடிஞ்சால் ஆலப்புழா போகலாம் கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. பார்ப்போம் என்னென்ன எந்தெந்த இடத்துக்கு நம்ம போகிறோங்கிறது. நமக்கு எப்போயுமே அப்பப்போ போய் அங்கங்கே எடுக்கிற மைண்ட் செட்டு தாங்க. இங்கே போயிட்டு நமக்கு இன்னைக்கு இந்த இடத்துக்கு போகணுன்னு தோணுதோ அங்கே போயிடுது, அதே மாதிரி தாங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே இதை சரி பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டு கடையில் ஸ்மோக் மிஷினில் தாங்க. நம்மளே போட்டு பிரித்து எல்லாம் நம்ம பாய்ஸ் தான், நம்மளே பிரித்து நம்மளே மாட்டிடலாங்க. இன்ஜின் ஒர்க்னால் மட்டும்தான் நம்ம பண்ணுறது இல்லை, மற்றபடி பேசிக் ஒர்க் எல்லாத்தையும் நம்மளே பண்ணிடுறது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி அவங்களே நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். கொஞ்சம் நாளாக வீடியோஸ் போடுறதில்ல இதுலேயுமே ஒழுங்காக எல்லாம் ஒரு சில காரணத்தினால. இனிமேல் திருப்பி கண்டினியூஸாக வீடியோ போட ஆரம்பிச்சிடலாம். வண்டி ஒரு மாதிரியாக வேறு உள்ட்டுதுங்க அந்த பக்கமும் இந்த பக்கமும். ஸோ வந்தாச்சு நம்ம ஷாப்புக்கு. நம்ம கிட்டலாம் பார்த்திங்கன்னா உள்ளே ஃபுல்லாக அடுக்கியிருக்கு. காலையில் வர வேண்டியது இன்றைக்கி ஆக்சுவலி டிலே ஆகிடுச்சு. அந்த பார்த்திங்கன்னா அந்த தான் நம்மளோட கிட்டலாம் இருக்குது. ஸோ ஸ்டார்ட் நம்ம பார்த்திங்கன்னா வந்தாச்சு. நம்மளோட ஸ்பேர்லாம் இந்த இருக்கு பாருங்க, இதெல்லாம் நம்மளோட ஃபுல் கிட்டு. இதுதான் நம்மளோட ஃபுல் கிட்டு. நேற்று நைட்டு பிரித்து ஆக்சுவலி உள்ளே வச்சா ஸ்க்ராச் ஆகிடும் அப்படின்ட்டு நான் அவங்கள்ட்ட ப்ரோட்டை கேட்டு இங்கே வச்சுட்டேன். இது பார்த்திங்கன்னா ப்ரோட ஷாப்பு. இங்கே பார்த்திங்கன்னா ஹெல்மெட்டு அக்சசரிஸு எல்லாமே விட்ட உண்டு. இப்போ ரீசெண்டாக சில யூடியூபர் கூட வந்து நம்ம ப்ரோ கிட்ட தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிருந்தாங்க, நீ கூட பார்த்துருப்பீங்க சில பேர். இது நம்ம ப்ரோ ஷாப்பு. இங்கே உங்களுக்கு ஹெல்மெட்டு க்ளவுஸு ஜாக்கெட்டு பைக் அக்சசரிஸ் பைக் சம்மந்தமாக எந்த ஒரு திங்ஸ் வேணாலும் நம்ம ப்ரோ ஷாப்பில் வந்து வாங்கிக்கலாம். ஆக்சுவலி இவங்க வந்து மெக்கானிக்கும் அதாவது வண்டியோட ஒர்க் எடுத்து பண்ணுறாங்க ஃப்யூச்சரில். இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் பாய்ஸில் உள்ள வண்டியை மட்டும் எடுத்து நாங்களே இங்கே உட்காந்து பண்ணிக்கிறோம். மெக்கானிக்கும் வச்சுருக்காரு. உங்கள் வண்டிக்கும் பேசிக்கான ப்ராப்ளம்லாம் இப்போ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே கொண்டு வரலாம். ஆயில் செய்து ஆயில் சீல் மாற்றுறது, ஃபோர்க் ஆயில் சீலு, ஆயில் சேஞ்ச் பண்ணுறது, சேஞ்ச் ஃபாய்ட் மாற்றுறது, அந்த மாதிரி நீங்கள் வாங்குகிற ஜாமான்லாம் இவரே கூட மாட்டி கொடுத்துருவாரு. ஸோ இது நம்ம ப்ரோ ஷாப் பார்த்துங்க. இதுக்கப்புறம் நம்ம வண்டியை ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ் பண்ணுறது. அதுலேருந்து அதுக்கு அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம கேரளா போகிறது தான் கைஸ். நம்ம கேரளா போயிட்டு மாசாக என்ட்ரி கொடுக்குறோம் கேரளாவில். நல்லா சுற்றுறோம், மஜாவாக பண்ணுவோம். எல்லா வீடியோமும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். பார்த்திங்கன்னா நம்ம வண்டியை பிரிக்க ஆரம்பிச்சாச்சு. பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் அதை காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா நம்ம வண்டியை பிரித்து இப்போ வேலை பார்க்க ஆரம்பித்தாச்சு. இன்னும் எப்படி இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே ஈவினிங்க்குள்ளே வேலை முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். வேலை முடிஞ்சிட்டுன்னா நம்ம அடுத்து கொஞ்சம் மெல்ல ரேப்பிங் வேலைலாம் இருக்குது, அங்கங்கே தேஞ்சிருக்கெல்லாம் அந்த இடம் எடுத்துடலான் இருக்கேன். ஸோ பெயிண்ட் அடிக்கிறது காஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது நம்ம கையில். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த ரொம்பலாம் நம்ம வண்டியில் தேயலை பார்த்திங்கன்னா டேங்கில் கொஞ்சம் இடத்துலலாம் தேஞ்சிருக்கு, அதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு அதுலேயே ரேப் பண்ணிடலான் இருக்கேன். இங்கே எடுக்கல
பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இப்போ வந்து இது ட்ராட்டல் பாடி டேங்க் எல்லாத்தையுமே பிரிச்சிட்டோம். பிரித்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ அதில் ஏர் அடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். டேங்கை ஆல்ரெடியே வாட்டர் வாஷ் விட்டு வச்சு இப்போ அதை ஏர் வாட்டர் வாஷ் விட்டு காய வச்சுருக்காங்க. இப்போ இதே ஏர் அடிச்சுட்டா ஃபுல்லாக ட்ராட்டல் பாடி சைடு ஃபுல்லாக எல்லாமே க்ளீனு, ஃபில்டரையும் க்ளீன் பண்ணியாச்சு. டேங்கையும் நல்லா அப்படி வாஷ் பண்ணி காய வச்சாச்சு. இப்போது கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் வெயிலில் காய வச்சுட்டு அதோட டேங்கை ஏற்ற வேண்டியது தான். ஏற்றிட்டா முக்கால்வாசி நமக்கு கேரளா ரைடுக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் வேலை தான் இருக்குது, அதையும் முடிஞ்சு ஸ்பேரிங் ஃபுல்லாக ஏற்றிட்டோம்னா ஃபுல் கம்ப்ளீட்டட் ஆல் ஒர்க்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வேலை முடிஞ்சிச்சு பார்த்திங்கன்னா. அவன் டேங்கையும் மாற்றிட்டாங்க பார்த்திங்கன்னா. இப்போ நம்ம வந்து பேலன்ஸ் என்னென்ன மாட்டேன்னா மேலே உள்ள ஸ்பேர் மட்டும் தான். இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு ஓரளவுக்கு நமக்கு அடைக்காமல் ஓடினாலே பேலன்ஸ் கம்ப்ளைண்ட்டும் முடிஞ்சிச்சு, லைட் லைட்டாக அடைச்சிட்டு. அதுக்கப்புறம் இந்த ஸ்பார்க் ப்ளக்கும் காயிலும் கொஞ்சம் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது, ஸ்பார்க் ஆயிலும் அதையும் சேஞ்ச் பண்ணிட்டோன்னா ஃபுல்லாக வேலை ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதோட பைக்கை எடுத்துகிட்டு ஓட்ட வேண்டியதான். ஸோ அதை முடிச்சுட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவில் காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளே இப்போ கம்ப்ளைண்ட்டையும் கண்டுபிடிச்சாச்சுங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகலை, இப்போ டிஸ்பிளே வரலையா, இதை ஸ்டார்ட் பண்ணிட்டா மட்டும் டிஸ்பிளே வருது. இதுக்கு ரீசன் என்னன்னா இங்கே உள்ள மெக்கானிக் என்னன்னா இந்த காயில் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த காயிலை சேஞ்ச் பண்ணிட்டா கண்டிப்பாக ரெடி ஆகிடுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ட்ரை பண்ணி பார்த்துருவோம். அதையும் இப்போ ஆஃப் ஆகுது. அதே மாதிரி இந்த சிம்பிள்ங்கிறது காமிக்கக்கூடாது, இந்த இன்ஜின் சிம்பிள்ங்கிறது. இது ஈசியோவில் எரர் நம்ம தான் அடிக்கும். லாஸ்ட் டைம் நான் சென்னை சர்வீஸ் பண்ணது அந்த ஈசியோவிலேருந்து இந்த சிம்பிளை கிளியர் பண்ணியாச்சு. ஆனால் திருப்பி இந்த சிம்பிள் வந்துக்கிட்டு இருக்கு, இதையும் பார்க்கணும். இதெல்லாம் இப்போக்கி பார்க்க முடியாது, நம்ம கேரளா ட்ரிப் முடிச்சுட்டு வந்துருக்கோம், அதெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அதெல்லாம் வேலைக்கு விட்டோம்னா வண்டி ரெடியாக டைம் ஆகும். ஸோ ஆனால் இங்கே நல்லாவே பண்ணிட்டாங்க நம்ம குரோகடையில், வேலை முடிச்சு இப்போ வந்துருக்கோம். எனக்கு ஃபுல்லாக வேலையை முடிச்சிட்டாரு. ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டாம் நாள் ஆகிடுச்சு நம்ம வண்டியை திருச்சி. இன்றைக்கி வந்து நேற்று நேற்று காலையில் விட்டோம், இன்றைக்கி ஆக்சுவலி நேற்று மதியம் விட்டோம், இன்றைக்கி ரெண்டாம் நாள் ஆகிடுச்சு நைட்டு. இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திருச்சி மொத்தளவு எல்லா ஃபேரிங்கையும் ஏற்றியாச்சு. ஃபேரிங் எடுத்துகிட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஓபிடி கேபிள்லையும் போட்டு டெஸ்ட் பண்ணோம். ஓபிடி கேபிளில் என்னென்ன ஃபால்ட் வருது டெஸ்ட் பண்ணதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து அஞ்சு நம்மளுக்கு நம்ம வண்டியில் வந்து இந்த மாட்டியுமே இன்னும் கம்ப்ளைண்ட் இருக்குது. என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு கம்ப்ளைண்ட் இருக்குது. அஞ்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்சார் தான், நமக்கு மேக்ஸிமம் சென்சார் தான். ஆனால் சென்சார் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் கிடைக்கவே இல்லை. ஸோ நம்ம இப்போ ட்ரிப்பை முடிச்சுட்டு வர அளவுக்கு ஓரளவுக்கு வண்டியை ரெடி பண்ணியாச்சு. ட்ரிப்பை முடிச்சுட்டு வந்து சென்சார் எல்லாம் மாட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு பாக்கி எல்லா கம்ப்ளைண்ட்டையும் பார்த்துட்டோம். ஓரளவுக்கு வண்டி நல்லாவே இப்போ ஓகே தான். நம்ம ட்ரிப் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு அஞ்சு சென்சார் ஏற காமிக்குது. பார்த்திங்கன்னா இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஓபிடி கேபிள், இந்த ஓபிடி கேபிளை வச்சு தான் நம்ம பிரச்சனையை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் நம்ம ரைடு போகிற அளவுக்கு ஃபுல்லாக வண்டியை பக்கா ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நாளைக்கு வந்து நம்ம ஊருக்கு ட்ரிப்பை முடிச்சுட்டு வந்து பாக்கி எல்லா கம்ப்ளைண்ட்டையும் ரெடி பண்ணி நம்ம வண்டியை ஃபுல்லாக முடிச்சிட வேண்டியதான். பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வேலை ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, நம்ம வண்டியும் பக்கவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போக்கி ட்ரிப்பு போகிறதுக்கு நமக்கு பார்த்திங்கன்னா அந்த சென்சார் கம்ப்ளீட் மட்டும் தான் இருக்குது. சென்சாரும் நமக்கு இங்கே கிடைக்கல. ஆர்டர் போட்டாலும் மூணு நாள் மினிமம் த்ரீ டேஸ் ஆகுங்கிற மாதிரி இருக்குது. ஸோ த்ரீ டேஸ்லாம் நம்ம சாட்டர்டே மதியானம் ஆஃப்டர்நூன்லாம் நம்ம ட்ரிப் கிளம்பணுங்கிறனால வேணாம் வந்து பார்த்துக்கலாம் சென்சார் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சென்சாரை க்ளீன் பண்ணி போட்டு பார்த்தோம், அப்பயும் ஆகலை. சரி சென்சார் மாத்துறதுக்கு வந்து கிடைக்காதுங்க, த்ரீ டேஸ் ஆகும் அப்படிங்கிறனால நாங்களும் சென்சாரை வந்து வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிச்சாச்சு. இப்போக்கி ட்ரிப்பு போகிறதுக்காக மொத்த பக்கா இதுவும் வேலைக்கு எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இனிமேல் நம்ம வந்து ட்ரிப்புக்கு வண்டி எடுத்துகிட்டு பறக்க வேண்டியதாங்க. பாக்கி எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வண்டியும் இப்போ ஓகே தான். கொஞ்சம் வைப்ரேஷன் அதிகமாக இருந்துச்சு, ஓரளவுக்கு கம்மி பண்ணியாச்சு. மொத்த வைப்ரேஷனே எடுக்க முடியல, முடிஞ்ச அளவுக்கு வைப்ரேஷனை கிளியர் பண்ணிட்டோம். முன்னாடி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு வைப்ரேஷனு. இப்போது முன்னைக்கு நான் நல்லாவே தவிர 70% வைப்ரேஷன் எடுத்துகிட்டோம். மிஞ்சி போனால் இன்னும் 30% வைப்ரேஷன் தான் இருக்குது. அதையும் நம்ம ட்ரிப்பு முடிச்சுட்டு வந்துட்டு கிட்டு ஃபுல்லாக ஆர்டர் பண்ணலான் இருக்கோங்க. ஃபுல் கிட்டையும் எடுத்து நம்ம பெயிண்ட் பண்ணி திருப்பி நம்ம கிடோ க்ரீன் கிடோ மாற்றிடலான்னு ஒரு பிளான் இருக்குது. சரி ட்ரிப்பை முடிச்சுட்டு அது எப்படி இருக்குன்னு வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை இருக்குது. ஸோ ஓகே ஐஸ், நம்ம வந்து இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்து நம்ம ட்ரிப்போட வீடியோவை வந்து எபிசோட் எபிசோடாக பிரித்து போனோம். 2 டேஸ் to 3 டேஸ் பொறுக்க போகிற மாதிரி தான் பிளான் இருக்குது. அதை நம்ம வீடியோவில் பார்த்துப்போம். ஓகே ஐஸ், லவ் யூ டு ஆல். ட்ரிப் வீடியோவில் பார்க்கலாம். பை பை, டாட்டா.